party like Chris. பெண்கள் இல்லாத உலகில் அன்பு நிலைத்திருப்பதில்லை, அன்பு இல்லா உலகில் மனிதன் வாழ்ந்திருப்பதில்லை. ஹாப்பி உமன்ஸ் டே ஆல். வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மினியேச்சர் ஃபுட்ஸ். இன்னைக்கு நம்ம மினியேச்சர் ஃபுட்ஸ்ல பார்க்க போறது பிளாக் தோசா, அதாவது சார்கோல் தோசா. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். தோசைக்கு தேவையான மாவு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் கொஞ்சம் அரிசி, அப்புறம் கொஞ்சம் உளுந்து, அதுக்கப்புறம் கொஞ்சம் வெந்தயம், இது மூணையும் சேர்த்து நல்லா அலம்பி அதை ஊற வச்சிடலாம். தோசைக்கு தேவையான மாவை அரைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ ஊற வச்ச அரிசியை ஆட்டாங்கல்ல ஆட்டி எடுத்துக்கலாம். தோசை மாவுக்கு தேவையான தண்ணி ஊத்தி நல்லா நைஸா அரைச்சுக்கலாம். வீடியோட எண்டிங்ல ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு, அதை மறக்காம பாருங்க. இப்போ அரைச்ச மாவை ஒரு பாத்திரத்துல மாத்தி வச்சுக்கலாம். மாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் தேங்காய் சட்னி அரைக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் கொஞ்சம் தேங்காய் சேர்த்துக்கலாம். அதை நல்லா அம்மியில வச்சு அரைச்சுக்கலாம். நெக்ஸ்ட் கொஞ்சம் பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் காரத்துக்கு ஏற்ப தேவையான அளவு பச்சை மிளகாவும் கொஞ்சம் இஞ்சியும் சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊத்தி நல்லா பேஸ்ட் மாதிரி வச்சுக்கலாம். அவ்வளோதான், தேங்காய் சட்னி ரெடி. அரைச்ச சட்னியை ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம். இப்போ அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தேங்காய் சட்னிக்கு தேவையான தாளிப்பு கொடுத்துடலாம். அதுக்கு ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி அதில் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு கொஞ்சம் வெடிச்சோடனே அதுல தேவையான அளவு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அப்பதான் சட்னி நல்லா வாசமா வரும். அதை சட்னில சேர்த்துக்கலாம். இப்போ தோசைக்கு தேவையான அளவு சார்கோல் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். நான் இதுக்கு தேங்காய் தொட்டி யூஸ் பண்ணியிருக்கேன். தேங்காய் தொட்டியை கம்ப்ளீட்டாக பர்ன் பண்ணிடுங்க. அப்புறம் அந்த சார்கோலை தனியாக எடுத்துக்கலாம். இப்போ அதை நல்லா பவுடர் மாதிரி அடிச்சுக்கலாம். அந்த சார்கோல் பவுடரை இன்னொரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம். அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அது ஒரு ஹாஃப் அன் ஹவர் வரை ஊற வச்சுக்கலாம். இப்போ அதுல கொஞ்சமா லெமன் எக்ஸ்ட்ராக்ட் சேர்த்துக்கலாம். yeah.
அதை நல்லா கலந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஹாஃப் அன் ஹவர் கழிச்சு அந்த தண்ணியை கீழே ஊற்றிட்டா கீழே மட்டும் ஆக்டிவேட்டட் சார்கோல் இருக்கும், அதை மட்டும் தோசை மாவில் சேர்த்து கலக்கிக்கலாம். சார்கோலை நம்ம புட்டில் சேர்த்துக்கிறதுனால நம்ம கிட்னியையும் ஸ்கின்னையும் ஹெல்த்தியாக வச்சுக்கலாம். இப்போ ஒரு வெங்காயத்தில் எண்ணெய் தடவி அதை நல்லா துவச்சிக்கலாம் தோசைக்கல்ல. இப்போ அதை அழகா ரவுண்டா ஊத்திக்கலாம். கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ அந்த தோசையில ஒரே ஒரு கட் கொடுத்து அதை அப்படியே அழகா ரோல் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அதே மாதிரி தோசை ஊத்திக்கலாம். ஓ, அதுல கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். அதையும் அதே மாதிரி கட் கொடுத்து அதே மாதிரி ரோல் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான், சூப்பரான சார்கோல் தோசை ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல இன்னொரு சூப்பரான ரெசிபி உங்களை பார்க்க வரைக்கும் அண்டல் தினஸ் பாய் ஃப்ரம் டீம் மினியேஜர் குட்ஸ். ஹாவ் அ நைஸ் டே.